நீங்கள் பார்த்துக் உங்கள் அற்புத டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் கிரி மலை பிரதேச பகுதியில் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே ஒருவர் தன்னுடைய வாகனத்தில் தனியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எந்த ஒரு மனிதரையும் அவரால் பார்க்க முடியவில்லை வீடோ குடிசையோ எதுவும் இல்லாத நிலையில இவர் அந்த காட்டுப் பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பயம் இவரை தொற்றி கொள்கிறது ஐயோ தனியாக மாட்டிவிட்டோமே மிருகங்கள் எல்லாம் இருக்குமே நாம் வீடு திரும்புகிறோமா என்கின்ற ஒரு ஐயத்தில் அவர் அந்த வாகனத்தை கொண்டிருக்கின்ற பொழுது சற்று தூரத்திலே ஒரு குடிசையிலே விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு விட்டு அந்த வீட்டிற்கு செல்லுகிறார் அங்கே யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது எழுபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு மூதாட்டி ஒருவர் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அம்மா நான் காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிட்டேன் எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா என்று கேட்க வாப்பா உள்ள வாப்பா அப்படின்ட்டு அவரை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து அவருக்கு காப்பி கொடுக்கிற இப்ப பேசிட்டு இருக்கின்ற பொழுது இந்த மனிதர் கேட்கிறார் ஏமா நானும் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள வந்திருக்கிறேன் யாரையுமே நான் பார்க்கல எந்த ஒரு குடிசையுமே இல்லை நீங்க தனியா தான் இங்க இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க யார் சொன்னா நான் தனியா இருக்கிறேன்னு பாருங்க அவங்க என் கூட இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புறமாக தன்னுடைய கையை காண்பிக்க இவரும் திரும்பி பார்க்கிறார் அங்கே யாரும் இல்லை என்னம்மா யாருமே இல்லை அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்ல அந்த குடிசை சுவற்றிலே திரிருதிய ஆண்டவர் படம் ஒன்றும் அதன் மேல் மாற்றப்பட்ட ஒரு ஜபமாலையும் இருக்கிறது ஆகவே அந்த இயேசு சாமியும் அந்த மாதாவும் தான் என்னை காப்பாத்திட்டு வராங்க அப்படி என்று ஒரு நம்பிக்கையோடு அந்த மூதாட்டி சொன்னது இவருக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது இறை இயேசுகளே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பொது காலத்தின் இரண்டாவது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தியான சிந்தனைக்காக மைய கருத்தாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கியம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அன்னை மறியால் அந்த திருமண பந்தியிலே இருந்த பணியாளர்களிடத்தில் நோக்கி சொல்லிய இவ்வார்த்தைகள் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதுதான் இன்று இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் செய்து கொண்டிருந்தோமே என்றால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்காது சோர்வுகள் இருக்காது துயரங்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது சோதனைகள் இருக்காது மன வருத்தங்கள் இருக்காது ஏனென்றால் ஆண்டவர் சொல்வதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையை செழுமையாகவும் வளமையாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆகவே நாம் அப்படி வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்வதே நமது வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்கு மூன்று காரியங்கள் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களை முதலாவது நான் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கோட்டையும் அரணுமாக இருக்கிறார் ஆண்டவர் என்னை அவருடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார் தாயை விட அவர் என்னை அன்பு செய்கிறார் என்பதுதான் அதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே எஸ்ஆயா இறைவாக்கினர் வழியாக தன்னுடைய மக்கள் இஸ்ராயலுக்கு ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார் அவர்கள் துன்பத்திலே இருக்கின்ற பொழுது துயரத்தில் இருக்கின்ற பொழுது துயரத்திலே அவரை நோக்கி அழுது புலம்பின்ற பொழுது இவ்வாறுதான் அவர் சொல்லுகிறார் என் மக்களை நான் என்னுடைய மக்களாக நான் அவர்களுக்கு ஆயனாக இருந்து அவர்களை வழி என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்னை கைவிட்டு விடாத தேவனாக என்னை விட்டு விலகிச் சென்று விடாத தேவனாக அவர் ஒவ்வொரு நாளும் அள்ளும் பகலுமாக என்னோடு இருந்து என்னை வழிநடத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இரண்டாவதாக கிறிஸ்தவலாகிய நமக்கு நம்முடைய திருமொழிக்கின் வழியாக தூய ஆவியானவரின் வல்லம்மை அவருடைய ஆற்றல் இதோ இந்த பிள்ளையிலிருந்து பெரியோர் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆவியின் கொடையானது கொடுக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆவிக்கு பிரமாணிக்க முள்ளவர்களாக அந்த ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு செவிமடுக்கின்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே ஆகவே நம்பிக்கையோடு தூய ஆவியான் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வரங்களை பிரமாணிக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற பொழுது நாம் இறைவனுடைய வல்லமையையும் அவருடைய ஆசிரியம் பெற்ற பிள்ளைகளாக நிறைவான ஒரு வாழ்வு வாழ அது நமக்கு வழிவகுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இறுதியாகிய அன்புக்குரியவர்களே ஆவியினுடைய வரங்களை பெற்றிருக்கிறோம் ஆண்டோடைய நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மட்டும் போதாது மாறாக அதற்கான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் ஏதோ ஆண்டவுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் அதை படித்து தியானிக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பினோம் அது இல்லை என்றுதான் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஆன்மீகம் வேறு நம்முடைய பக்தி வேறாக தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய பக்தி முயற்சிகள் நம்மை ஆன்மீகத்திலே கொண்டு செல்வது கிடையாது நம்முடைய பக்தி முயற்சிகள் உண்மையாலுமே நம்முடைய நம்பிக்கையை வாழ வழிவகுப்பது கிடையாது ஏதோ ஒரு சடங்காக ஒரு மரபாக இது சென்று விடுகிறதை ஒழிய இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியினுடைய அர்த்தத்தை அதனுடைய பயனை உணர்ந்தவர்களாக வாழதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னையினுடைய அழைப்புதலை நமது வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் என்பதை உணர்ந்து அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று ஆண்டவரேசு நமக்கு சொல்வதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தினால் கண்டிப்பாக இறை வல்லமையோடு வாழ முடியும் இறை பற்றுதலோடு வாழ முடியும் நம்பிக்கையோடு வாழ முடியும் அன்னை மறியால் எப்படி ஆண்டவராகி கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ளவராக வாழ்ந்து வந்தாரோ அதே போல நம்மாலும் வாழ முடியும் என்கின்ற அந்த தூய ஆவியின் உந்துதலால் ஒவ்வொரு நாளும் அவர் வர வேண்டி இறைவனோடு இணைய நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே செபிப்போம் ஆமேன் நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்